கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி வருகிறார். காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒட்டுமொத்த தமிழகத்தையே சோகத்தில் ஆழ்த்திருக்கக்கூடிய சம்பவத்தில் தற்போது உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி வருகிறார். தமிழக அரசு சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி வருகிறார். கொஞ்சம் எதுக்குன்னா ஹலோ ஒட்டுமொத்த சோகத்தின் உருவாய் உறவுகளை இழந்து நெஞ்சை பிளக்கும் மரண ஓலங்களுக்கு மத்தியில் தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஒட்டுமொத்த தமிழகத்தை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய கள்ளச்சாராய விவகாரத்தில் தற்போது வரை 38 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் உயிரிழந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். குறிப்பாக கள்ளக்குறிச்சி அண்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த ஒரே பகுதியைச் சேர்ந்த ஏறக்குறைய 22க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டவர்கள் அந்த பகுதிக்கு சென்று நேரில் அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்பு அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மருத்துவர்களிடம் அங்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை குறித்தெல்லாம் கேட்டறிந்தார். அங்கிருந்து தற்பொழுது இந்த கர்ணாபுரம் பகுதிக்கு வந்திருக்கார். கர்ணாபுரம் பகுதியில்தான் பெரும்பாலானோர் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்திருக்காங்க. ஒவ்வொரு தெருவிலையும் அந்த சடலங்களானது இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த கர்ணாபுரம் பகுதியே மிகுந்த சோகத்துக்கு சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அங்கு வந்து அவர்களை நேரில் சந்தித்து தன்னுடைய அஞ்சலி மற்றும் ஆறுதலை தெரிவித்து வருகிறார். குறிப்பாக அதன் பின்னர் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரணம் வழங்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. அவர்களுக்கு உள்ள நிவாரண தொகையையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் வழங்க இருக்கார். நன்றா. தொடர்ந்து குடும்பத்தாரை சந்தித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வரக்கூடிய காட்சிகளை, ஆறுதல் கூறி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க கோகுல்? நிச்சயமாக தொடர்ந்து அந்த கர்ணாபுரம் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் இது போன்ற இந்த கள்ளச்சாராய விற்பனைக்கு நிரந்தரமான நடவடிக்கை தேவை, இந்த இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைச்சிருக்காங்க. அந்த கருத்தையே தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடமும் அந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே அரசு பல்வேறு நடவடிக்கைகளை இந்த சம்பவத்திற்கு பிறகு எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றப்பட்டிருக்கார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார், மதுவிலக்குத்துறை உள்ளிட்ட 10 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்துவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். இன்று மாலை உள்துறை செயலாளரும் தமிழக டிஜிபியும் சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் விசாரணை நடத்திருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்களில் இந்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார். அதோடு இந்த நிரந்தர தீர்வுக்கான ஒரு நபர் ஆணையமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்தை தான் தொடர்ந்து அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் முன்வைக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு மேலாக நமக்கு அந்த பகுதியில் மக்கள் தெரிவித்த பேட்டியளித்தது போது கூட 2 வருஷத்துக்கு மேலாக தொடர்ந்து இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனையானது நடைபெறுவதாகவும் புகார் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அமைச்சரிடமும் அந்த குற்றச்சாட்டை தற்பொழுது பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனிமேல் என்னென்ன உதவிகள் தேவையோ அந்த உதவியை செய்வதற்கானவும் மருத்துவ உதவி மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான நிவாரண தொகையாக இருக்கட்டும், மற்ற உதவிகள் அனைத்தும் செய்து தரப்படும் என்ற ஒரு உத்தரவாதமும் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றா.